وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 1439 முஹர்ரம் மாதம் 2 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் வாழ்வின் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுவதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிற்கும் ஒரு அடிப்படை காரணியாக அல்லாஹுவை அஞ்சுவது, அல்லாஹுவை தக்குவா செய்வது இருக்கும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்குரிய இடம், இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது, மறுமை என்பது கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம், நிரந்தரமானது, எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றிவிட்டு செல்லக்கூடியது. உலகத்தை எடுத்துக்கொண்டால் அது சில மணித்தியாலங்கள் அல்லது நாட்கள் அல்லது மாதங்கள் அல்லது சில வருடங்களாகத்தான் அமையப் போகின்றன. எனவே இந்த நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கினாலும் அனைத்தும் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும், நம்மை கடந்து சென்றுவிடும். எனவே நமது வாழ்விலே கழியக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு பெருமதியானதாக இருக்கின்றது. அவைகளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது யுக்கல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த மாற்றுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே செய்கின்றான். எனவே இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதன் மூலமாக இன்ன ஃபீ தாலிக லஇபரதன் லிஉலில் அப்சார், சிந்திக்க கூடியவர்களுக்கு அதனை பற்றி ஆராய கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்விலே ஒவ்வொரு இரவு புறப்படுகின்ற போதும் ஒவ்வொரு பகல் வந்து நம்மை கழிகின்ற போதும் அதனூடாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு மறைமுகமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ சந்ததியினர்கள் நமது பெற்றோர்கள் அவர்களுக்கு முந்தி வந்த பெற்றோருடைய பெற்றோர்கள் இவ்வாறாக எத்தனையோ சந்ததியினர்கள் உலகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களும் இந்த உலகத்தை முடித்து சென்று விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வு 50 வருடம் 60 வருடம் அல்லது 100 வருடம் இவைகளை முடித்து அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். எனவே உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அது 900 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கும் ஒரு முடிவு என்று இருக்கின்றது. அந்த முடிவுரை அந்த முற்றுப்புள்ளிக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடிப்பொழுதேனும் அவனுடைய வாழ்வு உலகத்திலே எஞ்சி இருக்க மாட்டாது, அவன் உயிர் பிரியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது. வயபகா வஜுஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம், அந்த சங்கையான மகத்துவம் மிக்கவனான அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர அனைத்தும் அழியும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இதே நேரத்திலே இமாம் அவர்கள் ஒரு கவிதையை நமக்கு நினைவூட்டி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விடயத்தை நமக்கு ஞாபகமூட்டினார்கள். மனிதா, அல்லாஹின் மீது ஆணையாக, இந்த உலகம் என்பது நிரந்தர தரிப்பிடம் அல்ல. உலகத்திலே அவன் பல கோடான கோடிகள் செலவு செய்து கோட்டைகளை கட்டினாலும் உலகத்திலே அவன் தங்குவது நிரந்தரமல்ல, நிரந்தரமாக அவன் அழிந்து விடுவான். அதே நேரத்திலே
அவனுடைய வாழ்வு என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வின் கால இல்லை என்பது ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படும். ஒருவர் 50 வருடம், இன்னும் ஒருவர் 100 வருடங்கள் வாழலாம். அவனுடைய வாழ்விலே உயரமானவன் குள்ளமானவன் என்ற பல நிலையில் இருக்கலாம். ஆனால் உலகத்திலே எப்பேற்பட்ட நிலையை அடைந்தாலும் நிரந்தரமா இருப்பதற்கு உலகை நீ ஆதரவு வைத்து விடாதே. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் அது எல்லையை கொண்டது, ஒரு முடிவுரையை கொன்றது, ஒரு முற்றுப்புள்ளி குறியது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எத்துணை துணை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும், அனைத்துக்கும் முடிவு ஒன்று இருக்கின்றது என்பதால் உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதை நீ ஆதரவு வைத்து விடாதே. எனவே இவைகள் அனைத்துடைய குறிக்கோள் மரணமாக இருக்கின்றது. இந்த மரணம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கின்றது. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அவன் கோட்டையில் வாழ்ந்தாலும் குடிசையில் வாழ்ந்தாலும் மரணம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கின்றது. ஏ மனிதா, உலகம் என்பது ஒரு முடிவுரைக்குரியது, எனவே இவைகளில் நீ ஏமாந்து விடாதே என்று ஒரு கவிதையை உதாரணமாக கூறிவிட்டு இமாம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்விலே ஒரு வருடம் நம்மை கடந்து சென்று விட்டது. நாம் ஒரு வருடத்தை கடத்தாட்டி விட்டோம். நமது வாழ்வில் ஒரு வருடம் குறைந்து விட்டது. எதற்காக? மன்னரைக்கு நாம் ஒரு வருடம் அண்மித்து விட்டோம். மன்னரைக்கு நாம் ஒரு வருடம் அண்மித்து விட்டோம். அந்த ஒரு வருடத்தில் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் நம்மை விட்டு நழுவி விட்டது. எவைகளை செய்தோமோ அவைகளெல்லாம் ஏடுகளே பதியப்பட்டிருக்கின்றது. அந்த ஏடுகள் நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அனைத்தும் ஒன்றும் குறைவில்லாமல் முழுமையாக பதியப்பட்டிருக்கின்றது. எனவே சென்ற வருடத்தை முறையாக முழுமையாக நன்மையின்பால் செலவழித்தவர்கள் சந்தோஷப்படட்டும், மகிழ்வரட்டும், அல்லாஹை புகழட்டும். அதே நேரத்தில் அந்த ஏற்கனவே சென்ற வருடத்திலே செய்த அமல்களுக்குரிய பிரதிபலனை, நட்கூலியை இன்ஷா அல்லாஹ் அவன் எதிர்காலத்திலே நிச்சயமாக கண்டுகொள்வான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வருடம் நம்மை கடந்து விட்டது. புதிய வருடத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம். நமது மன்னரைக்கு ஒரு வருடம் அண்மித்து விட்டோம். எனவே இந்த மன்னரை என்பது நமது மரணத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும், நாளை மறுமையிலே கேள்வி கணக்கொன்று இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வால் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த மன்னரை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன. எனவே வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் அந்த வாழ்வின் முடிவு வருவதற்கு முன்னால், மன்னரைக்கு பயணிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நன்மைகள் செய்து நமது ஏடுகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும், நன்மைகளை அதிகப்படுத்தி நமது மீசான் தட்டை கனமானதாக ஆக்குவதற்கும் ஒவ்வொரு மனிதர்களும் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாளை ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே மரண வேளையிலே, யா அல்லாஹ், உனது கடமைகளை நான் பொறுப்படுக்காமல் மறதியாக பொடுபோக்காக விட்டுவிட்டேன், என்ன கை செய்தமே என்று கை செய்தப்படாமல் இருப்பதற்காகவும், இன்னும் அந்த மனிதன் கடைசி நேரத்திலே கூறுவான், யா அல்லாஹ், எனக்கு நீ நேர்வழி காட்டி இருந்தால் நான் நல்லவனா இருந்திருப்பேனே என்று அந்த இறுதி வேளையிலே கை செய்தப்படாமல் இருப்பதற்காகவும், அல்லது யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனைகள் வருகின்ற போது, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை கண்களால் காணுகின்ற போது அந்த மனிதன், எனக்கு சொற்ப வேளை இன்னும் எனது மரணம் பிந்திவிட்டால், எனது முடிவுரையின் நேரம் இன்னும் காலதாமதமானால், நான் நல்லவனாக ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், நன்மைகள் செய்து நல்லுபகாரம் செய்தவனாக மாறிவிடுவேனே என்று இறுதி நேரத்திலே கை செய்தப்படுவான். அந்த நேரத்திலே கை செய்தப்படக்கூடிய இக்கட்டான நிலை வருவதற்கு முன்னால் வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த வாழ்வை முறையாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலம் என்பது அது சென்று கொண்டே இருக்கும். 1438 வருடம் என்று சொன்னோம், ஒரு வருடம் முடிந்து 1439 ஹிஜ்ர வருடத்திலே நுழைந்து விட்டோம். இவ்வாறு வருடங்கள் சென்று கொண்டேதான் இருக்க போகின்றன. நாம் உலகத்திலே எதுவரைக்கும் இருப்போம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்விக்குறியாக இருக்க வேண்டும். எத்தனை வருடங்கள் நான் இன்னும் உயிருடன் இருக்கப் போகின்றேன், எத்தனை வருடங்கள் எனது உயிர் எனது கட்டுப்பாட்டுக்கு இருக்க போகின்றது என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டுக் கொண்டோம். வாழ்வு என்பது நம்மை விட்டு பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. எனவே நமது வாழ்வுடைய எல்லை
முடிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. எத்தனை வருடம் வாழ்வோம், எந்த நேரத்திலே உயிர் கைப்பற்றப்படும் என்பது அங்கே முடிவுரை செய்யப்பட்ட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றன. எனவே இந்த காலத்திலே நாம் நல்லவைகள் செய்வதற்கு அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையான விடயங்கள் அல்லது மனிதர்களுக்கு கடமையாக நிறைவேற்ற வேண்டிய விடயங்களிலே காலதாமதம் செய்து விடாமல், அதிலே சோம்பேறிகளாக பொடுபோக்கு செய்து விடாமல் உரிய சந்தர்ப்பத்தை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கடைசி காலம் நமது மரணம் அண்மிக்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதரும் நினைப்பான், என்றத்திலே இருக்கக்கூடிய அறிவுகளை எல்லாம் எல்லா மக்களுக்கும் சொல்லி இருக்கலாமே, செல்வந்தன் நினைப்பான், என்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றிருக்கலாமே என்று கடைசி காலத்தில் எண்ணுவான். ஆனால் கடைசி நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடிப்பொழுதேனும் நமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. எனவே நாளைய மறுமையிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், வாழ்வு கொடுக்கப்பட்டதே உனக்கு, இந்த வாழ்வை நீ எவ்வாறு பயன்படுத்தி கொண்டாய், உனக்கு வாலிப பருவம் கொடுக்கப்பட்டது, வாலிபத்தை என்ன முறையிலே செலவு செய்தாய் என்று ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். எனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்வு அது எத்தனை வருடங்கள் என்பதே நமக்கு தெரியாது. வாழ்ந்த வருடங்கள் 40, 30, 50, 60 என்பது நமக்கு தெரியும். வாழ இருக்கக்கூடிய காலம் எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை வருடங்கள் என்பது படைத்தவனான அல்லாஹுக்கு மாத்திரமே தெளிவான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத ஸினீன், உலகத்திலே பூமியிலே நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்படும். அவர்கள் கூறுவார்கள், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், அந்த கடைசி கால நாட்களுடைய பெருமானம் அதனுடைய நீளத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே வாழ்ந்த பல வருடங்கள் எல்லாம் ஒரு நாள் அல்லது அரை நாள் என்று மக்கள் கூறுவார்கள். ஃபஸ் அலில் ஆதீன், காலங்களை கணக்கெடுக்கக்கூடியவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்று சொல்லப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே பல வருடங்கள் வாழ்ந்தாலும் அவைகள் ஓரிரண்டு நாட்களை போன்றுதான் நாம் பதில் கூறுவோம். ஆனால் நாம் உலகத்திலே எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அது உண்மையிலே சொற்பமானது, ஒரு அற்பமானதுதான். ஆனால் நாம் சிந்திக்க கடமைப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் கேட்கின்றான், உங்களை வெறுமனே வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா, ஓ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் மீண்டும் என்னிடம் மீட்கப்படுவீர்கள், மீண்டு வருவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கணையாக கேட்கின்றான். எனவே நமது வாழ்வு அது ஒரு வருடமாக இருந்தாலும், 10 வருடமாக இருந்தாலும், 1000 வருடமாக இருந்தாலும் வீணுக்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கென ஒரு குறிக்கோள் இருக்கின்றது, அதற்கென ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனவே அவைகளை சிந்தித்து வாழ்வை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெறுமனே விளையாட்டுக்காக இவ்வாறான வாழ்வையும் மரணத்தையும் தரவில்லை. மரணம் வாழ்வு இதன் எதற்காக தந்திருக்கின்றான் என்றால், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவகும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, வாழ்வும் மரணமும் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், லியபுலுவகும், உங்களை பரிசோதிப்பதற்காக, உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அழகிய நல்லமல்களை யார் செய்து வருகின்றீர்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்வை தந்து, வாழ்விலே பல இன்பங்கள், பல சொத்துக்கள், செல்வாக்குகளை தந்து மரணத்துக்கு முன்னால் எவ்வாறான நல்லமல்களை செய்து வருகின்றான் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கின்றான். வாழ்வில் முடிவுரையாகத்தான் மரணம் நமக்கு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த வாழ்வை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த வாழ்விலே எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தீவரங்கள், எத்தனையோ அனர்த்தங்கள் நம்மை கடந்து சென்றிருக்கின்றன. ஆனால் எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய கடைசி கைசேதம் நஷ்டம் என்னவென்றால், ஒரு மனிதன் கடைசி நேரத்திலே இதனை நான் செய்திருக்கலாமே, எனது செல்வங்களை தான தர்மம் வழங்கி இருக்கலாமே என்று கடைசி நேரத்திலே கைசேதப்படுவதை போன்ற நஷ்டம்
ஒரு மனிதனுக்கு இது போன்ற ஒரு பாரதூரமான நஷ்டம் வாழ்விலே கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் வாழ்விலே செல்வாக்குள்ளவனாக இருப்பான், அறிவாற்றல் உள்ளவனாக இருப்பான், அவனிடத்தில் ஆட்சி அதிகாரங்கள் இருந்திருக்கும். இவைகளையெல்லாம் சமூகத்துக்கு பயன்பரப்போடு கூடிய முறையிலே, சமூகத்துக்கு தேவையான நேரத்திலே முறையாக பயன்படுத்தாமல் நேரத்தை கடத்திவிட்டு கடைசி நேரத்திலே கஷ்டப்படுவது, சக்கராத்துடைய நேரத்திலே கை செய்தப்படுவதை போன்ற நஷ்டம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை சொற்ப வேலை பிற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு மனிதனும் ஆதரவு வைப்பான், ஆசை கொள்வான், அல்லாஹ்விடத்திலே வேண்டுவான். அவன் என்ன, எதற்காக வீணாக வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்பதற்கல்ல, எதற்காக அந்த வாழ்வை பிற்படுத்த கூறுகின்றான் என்றால், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக், நான் விட்டு வந்தவைகளை நல்ல மல்களாக சாலிஹானவைகளாக நிறைவேற்றி வருவதற்கு யா அல்லாஹ் எனது வாழ்வின் முடிவை கொஞ்சம் தாமதப்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு மனிதனும் வேண்டுவான். கல்லா இன்னஹா கலிமா, அது வெறுமனே ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஹுவா கைலுஹா வமின் வராஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஸூன், முடிவுரை என்று வந்துவிட்டால் அதற்கு பின்னால் மறுமையினால் வரும் வரை, அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற தினம் வரும் வரை அவனுக்கென்று மன்னரை வாழ்க்கை இருக்கின்றது. எனவே அங்கே அவன் மன்னரை வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பான். ஒரு நொடி பொழுதேனும் அவனுக்கு வாழ்விலே மீண்டும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எத்தனையோ போதனைகள், எத்தனையோ அறிவுரைகள் நமக்கு கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், இறை விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்கள் உங்களை அழித்து விட வேண்டாம், வலா அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகளும் உங்களை அழித்து விட வேண்டாம், அன் திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், உங்களது செல்வங்கள் உங்களது குழந்தைகள் காரணமாக இருந்து விட வேண்டாம். அவ்வாறு யார் குழந்தைகள் மூலமாக செல்வங்கள் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மறக்கப்படுகின்றார்களோ, மறந்து விடுகின்றார்களோ, வமை யஃபல் தாலிக ஃஉலாயிக ஹுமுல் காசிரூன், உண்மையான நஷ்டவாளிகள் அவர்களாகத்தான் இருக்கும். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாதிய அஹதகுமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் வாரி வழங்குங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். கடைசி நேரம் வந்துவிட்டால் ஃபயகூல ரப்பி, கடைசி நேரத்திலே கூறுவான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு குறிப்பிட்ட சில தூரம் என்னை பிற்படுத்தி விட்டால், ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன், என்னிடத்திலே உள்ள சொத்துக்களை எல்லாம் தர்மங்கள் செய்து நான் சாலிஹானவனாக நல்லவனாக மாறிவிடுவேன் என்று அந்த மனிதன் கூறுவான். வலையு அஹ்ஹிரல்லாஹு நஃப்ஸன், எந்த ஒரு ஆத்மாவையும் ஒரு நொடிப்பொழுதேனும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். இதா ஜலுஹா, அவருடைய முடிவு காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுடைய காலத்தையும் நீடிக்க மாட்டான். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்விலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பம். வாழ்விலே நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை எண்ணி பார்ப்போம் என்றால் நாம் ஒருபோதும் கணக்கிட்டு முடித்துவிட முடியாது. ஏராளமான அருள்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஹைருக்கும், உங்களை சிறந்தவர் யார் என்றால், மன் தால உம்ருஹு வஹசுன அமலுஹு, யாருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அவருடைய நல்ல அமல்கள் அழகியதாக இருக்கின்றதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வஷர்ருக்கும், உங்களில் கெட்டவர் யார் என்றால், மன் தால உம்ருஹு வஸா அமலுஹு, வாழ்நாள் நீண்டதாக கொடுக்கப்பட்டு அவருடைய செயல்கள் கெட்டதாக யாருடைய செயல் அமைந்து விட்டதோ அவர்தான் உங்களில் கெட்டவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே வாழ்வு கொடுக்கப்பட்டால் நன்மையின்பால் அதனை செலவழிக்க வேண்டும், பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும்
கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வு என்ற நியமத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதென்றால் வாழ்வை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பொருத்தத்துக்கு உட்பட்ட முறையிலே வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே எவன் ஒரு மனிதன் இந்த வாழ்வை புறக்கணித்து வாழ்விலே உள்ள நன்மைகளை எல்லாம் இழந்து அவன் விரும்பிய மாறு வாழ்கின்றானோ நாளை அல்லாஹ்விடத்திலே மிகவும் துன்பகரமான சோதனைக்குரிய நிலையை அவன் அடைந்து கொள்வான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை பற்றி கேட்கப்படும். அந்த வாழ்வை நல்ல முறையிலே செலவழித்தால் அவன் மகிழ்ச்சி உருவான். அதே நேரத்திலே வீணான முறையிலே, பாவமான முறையிலே, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமற்ற முறையிலே செலவு செய்தால் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவான். அந்த கை செய்தத்தின் மூலமாக எந்த பயனையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், ஒரு சொற்ப நன்மைகளை அவன் செய்தாலும் அதனையும் நாளை மறுமையிலே கண்டுகொள்வான். ஒரு அற்ப பாவமான விடயங்களை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனையும் அதற்குரிய தண்டனையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். இவ்வாறாக முதலாவது ஹுதுபாவை இமாம் அவர்கள் முடித்துக்கொண்டு இரண்டாவது ஹுதுபாவிலே நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சிறப்பித்து கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த 1439 ஹிஜ்ர வருடத்திலே முதலாவது மாதத்திலே முஹர்ரம் மாதத்திலே இருந்திருக்கின்றோம். இது சங்கையாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்கள் பூமிகளை படைத்த நாளிலிருந்து காலத்தை கணக்கெடுப்பதற்காக மாதங்களை 12 அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த மாதங்களிலே ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், உங்களது ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சங்கையான 4 மாதத்தையும் பேணி நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் நமக்கு ஏவி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், காலங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த விதத்திலே அது சுழன்று கொண்டே இருக்கின்றன. வானம் பூமிகள் படைக்கப்பட்ட தினத்திலிருந்து அது பயணித்து கொண்டே இருக்கின்றன. மாதங்கள் 12, அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், அதிலே 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடராக வரக்கூடிய இந்த 3 மாதங்களும், அடுத்ததாக ஷாபான் மாதத்துக்கும் ஜுமாதுல் ஆஹ்ரா மாதத்துக்கும் இடையிலே வரக்கூடிய ரஜபு மாதம், இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். எனவே இந்த சங்கையான மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு கூறியிருப்பதை பார்க்கலாம். சூரா தௌபாவின் 36 வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு நமக்கு கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்து விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எத்தனையோ நல்லமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நன்றி உடையவர்களாக நாம் இருப்பதற்கும் உரிய பல நிகழ்ச்சிகளை, பல அமல்களை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் சியாமு யௌமு ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே நோன்பு நோட்பது என்பது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த போது மதீனாவிலே யகூதிகள் நோன்பு நோற்று வந்தார். இதற்கான காரணத்தை கேட்ட போது அவர்கள் கூறினார்கள், இந்த ஆஷூரா தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சந்ததியினர்களும் ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். எனவே அந்த மூசா நபியை கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நோன்பு நோட்கின்றோம் என்று அந்த யகூதிகள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே நஹ்னு அவுலா பிமூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துவதற்கு உரித்துடையவர்கள் நாங்கள் என்று சஹாபாக்களுக்கு நோன்பு நோட்குமாறு ஏவினார்கள். அந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோட்குமாறு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக இந்த ஆஷூரா மாத நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம்
அதீத அதீத அக்கறை நபி அவர்களிடத்தில் இருக்கும் என்றால், ரமலானுக்கு அடுத்ததாக அவர்கள் முயற்சித்தது இந்த ஆஷூரா நோன்பை நோட்பதற்காகத்தான் இருக்கும் என்று சஹாபாக்கள் நபி அவர்களுடைய செயலை பார்த்து கூறுகின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்குமாறும் நோன்பு நோட்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பதனுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பதை உங்களுடைய சென்ற வருடம், வரக்கூடிய வருடங்கள், இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே ஆசிக்கின்றேன் என்று அரஃபாவுடைய நோன்பை பற்றி சிறப்பித்து கூறுகின்றார்கள். வஸியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே நோன்பு நோட்பதை பற்றி கூறும்போது, அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதீ கப்லஹு, சென்ற வருட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஆஷூரா நோன்பு ஒரு காரணமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த நோன்பை அவர்களுடைய வாழ்விலே நோற்று வந்தார்கள். சஹாபாக்களும் நோற்று வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அவருடைய கடைசி காலத்திலே யகூதிகளை பார்க்கின்றார்கள். அந்த யகூதிகளோ நோன்பு நோட்பது மாத்திரம் நின்று விடாமல் அந்த ஆஷூரா தினத்தை ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடினார்கள். இதனை கண்ணுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் இந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக ஓ 10வது நோன்புடன் சேர்த்து 9வது நோன்பையும் நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறாக ஆஷூரா நோன்பை நோற்று சஹாபாக்களுக்கு நோட்குமாறு ஏவி கடைசி காலத்திலே அடுத்த வருடம் இருந்தால் 9வது நோன்பையை நோட்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஆஷூரா 10வது நோன்பையும் 9வது நோன்பையும் நோட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய, பாவ கரைகளை பொசுக்கக்கூடிய இது போன்ற சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று மார்க்கம் என்ற போர்வையிலே உலகத்திலே வரக்கூடிய நூதன செயல்கள் என்பது உண்மையிலே நமக்கு ஒரு ஃபித்னாவாக, ஒரு அழிவாக இருக்கின்றது. எனவே இந்த நூதன செயல்கள் என்பது உண்மையிலே நமக்கு ஒரு வழிகேடான விடயமாக, நம்மை பாலாக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றன. எனவே மார்க்கம் என்ற போர்வையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நூதனமான செயல்களும் அது வழிகேடாகத்தான் இருக்கும். எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே நம்மை இட்டு செல்லும். எனவே இவைகளை பயந்து நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி நமது எல்லா விடயங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு நேர் வழிகாட்டியாக வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றி அதனுடைய வழிகாட்டலை நாம் வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், முஸ்லீம்களை அவர் தலைகுனிய செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ படு பாதகமான சூழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இந்த நாட்டை அழிப்பதற்காக, இந்த நாட்டுடைய பாதுகாப்பை இல்லாமல் செய்வதற்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருமதியான ஒரு சூழலை அழிப்பதற்காக பல சூழ்ச்சிகள், பல முறைகேடான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்திலே சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றான இந்த முஹர்ரம் மாதத்திலும் கூட எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், நாட்டுக்கு எதிராக, நாட்டு தலைவர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே பல ஃபித்னாக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சிகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே இவைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு கோரி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள், இது போன்ற சூழ்ச்சிகள், ஃபித்னாக்கள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நாம் இதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரே ஒரு வழி அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதுதானே அல்லாமல் வேறு எந்த மாற்று வழியும் இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வை நாம் அருளாக கொடுக்கப்பட்ட நாம் நல்ல முறையிலே இந்த வாழ்விலே வாழ்வை நல்ல முறையிலே நல்ல மல்கள் செய்து பயன்படுத்திக் கொள்வதோடு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா நோன்பையும் அதற்கு முன்னதாக வரக்கூடிய 9வது நாள் நோன்பையை நோற்று அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்று
அல்லாஹுடைய அன்பை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.